இன்னைக்கு ரெசிபி துக்கோடா பார்க்க போறோம். இது எப்படி பண்ணலாங்கறத இப்ப பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் 1 kg அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நான் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் உங்களோட காருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 tbsp அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை நல்லா உப்பு காரத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா டைட்டாக பிசையணும். பூரி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டா போகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசையலாம். இது பிசையும் போது நம்ம நெய்யோ எண்ணெயோ ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்காம பிசைஞ்சாலே போதும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கணும். இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இட ஆரம்பிக்கலாம். இப்போ பிசைஞ்ச மாவை வந்து இந்த மாதிரி கிச்சன் டாப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் சப்பாத்திலாம் நான் இதில் தான் பண்ணுவேன். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பெருசாக தான் இட போகிறோம். அதனால் கிச்சன் டாப்பில் அதை இட்டால் தான் நல்லது நம்மளுக்கு. ஸோ அதை எடுத்துட்டு இதை நல்லா இப்படி தேய்ச்சிக்கோங்க. இதை வந்து அதை அழுத்தி பிசையணும். பிசைஞ்சிட்டு இதை ரெண்டாக எடுத்துட்டு இது பெரிய சைஸ் சப்பாத்தியாக நம்ம இப்போ இட போகிறோம். இதே இந்த மாதிரி பால்ஸாக நீங்கள் உருட்டி ஊட்டி வச்சுட்டா ஈஸியாக ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துடலாம். நம்ம ஒரு பெரிய பாலாக உருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு எண்ணெய் தொட்டும் நீங்கள் இடலாம், இல்லைன்னா கொஞ்சம் மாவு தொட்டுக்குங்க. மாவு தொட்டு இட்டால் வந்து உங்களுக்கு வந்து எண்ணெயில் கொஞ்சம் அது உதிர்ந்து வரும். மற்றபடி ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அந்த இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவு தொட்டால் இது நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். நான் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். அதை தொட்டு தொட்டு இது நல்லா பெருசாக தின் நம்ம தின் சப்பாத்தியாக நம்ம இடணும். இந்த மாதிரி இட்டுக்கோங்க. இதுக்கு சப்பாத்தி மாதிரிலாம் ஷேப்லாம் தேவையில்லை. கொஞ்சம் மாவு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி தூவி தூவி நம்ம இட்டுகிட்டே இருந்தால் நல்லா தின்னாக இட வரும். இன்னும் நல்லா இடணும். இப்போ இட்டுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம நல்லா தின்னாக இட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து டைமண்ட் ஷேப்பாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை டைமண்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு சைட் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடில் பண்ணால் டைமண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எண்ணெய் காய வச்சு நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டிதான். நம்ம டைமண்ட் ஷேப்பாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு ஒரு தட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இப்படி எடுத்தால் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. நம்ம வந்து இதை வந்து எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுக்கலாம். ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுக்கணும். நல்லா செவக்க சிம்மில் வச்சு நம்ம எண்ணெய் காஞ்சதும் சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு நல்லா கிறிஸ்பி ஆற வரைக்கும் நம்ம வேக விட்டு இதை நம்ம தனியாக எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் கனமாக எட்டுட்டீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா பொறிச்சு எடுத்தால் நல்லா அது கிறிஸ்பி ஆகிடும். ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்தாச்சு, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம பாத்திரத்தில் எடுத்துடலாம். டைமண்ட் ஷேப்பில் ஒன்று பண்ணி காமிச்சேன். அதே மாதிரி இன்னொரு பால்ஸ் எடுத்து பால் எடுத்துட்டு அதையும் நல்லா நான் மெல்லிசாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாவது பாலையும் இப்போ மெல்லிசாக நான் எட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த நான் அந்த ஃபில்டரோட மூடி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் இது வந்து ஈஸியாக ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நம்மளுக்கு அந்த டைமண்ட் ஷேப்போட இது ரொம்ப ஈஸியாக கட் ஆயிரும். இதையும் நம்ம அப்படியே எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து பொறிச்சு எடுத்துடலாம். நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம உங்களுக்கு என்னென்ன இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் இருந்தால் அதில் கூட நீங்கள் பண்ணி இந்த துக்கோடாவை பண்ணலாம். இந்த ஃபில்டர் மூடியை வச்சு ரவுண்ட் ரவுண்டாக எடுத்தாச்சு. இதை வந்து இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே இதையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இதுவும் இந்த மாதிரி உப்பி வச்சு பாருங்கள். இதை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா இது கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நம்ம இதை வேக விடணும். அப்போ தான் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணாலும் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா கரகரன்னு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்லேயே உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் எப்படி எடுக்கணும்னு. நெக்ஸ்ட் வந்து இப்போ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி நம்ம அவங்க நேம்லேயே நம்ம கூட இந்த மாதிரி துக்கோடாவும் பண்ணலாம். ஈஸியாக இப்போ எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இப்போ என் நேம்லேயே வந்து இப்போ நான் துக்கோடா பண்ணுறேன். இப்போ பி எழுதுகிறோம். இது எப்படி எழுதுறேங்கிறத பாருங்கள்.
நெக்ஸ்ட் பி கட் பண்ணியாச்சு, இப்போ ஏ கட் பண்ணுறோம். ஈஸி தான், நம்ம நார்மலாக லெட்டர்ஸ் எழுதுகிற மாதிரியே இந்த கோதுமை மாவில் நம்ம எழுதினாலே நம்மளுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு லேயர்ஸ் போட்டுக்கோங்க. ஏக்கு போட்டால் தான் உங்களுக்கு ஏ வந்து உங்களுக்கு எடுக்க வரும். ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பாட் எடுத்து நம்ம சென்டரில் ஒட்டியாச்சுன்னா ஏ வந்துடும். இப்போ பி பண்ணியாச்சு, ஏ பண்ணியாச்சு, அடுத்து எல் பண்ணலாம் பாருங்கள். இப்போ எல் பண்ணலாம். எல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எல் ஷேப் நம்ம கட் பண்ணியாச்சு, பிஏ எல்ஏ. ஸோ இதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். அந்த மாதிரி அவங்கவுங்க நேமில் கூட நீங்கள் இந்த கூட பண்ணி போய் கொடுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச நேமை போட்டுடலாம், பி ஏ இந்த மாதிரி இட்டுட்டு இதை டைமண்ட் ஷேப்பாக ரெண்டு கோடு போட்டால் டைமண்ட் ஆயிடும். அப்படி இல்லாமல் இதை நீல நீளமாக கூட நம்ம இதை போட்டு பொறிச்சு எடுக்கலாம். நம்மளோட துக்கோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கும் இது வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.